உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம கனவிலும் கற்போம் யூடியூப் சேனலை ரெகுலராக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக ரிசீவ் பண்ண பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து சயின்ஸ் மெஷர்மெண்டில் வந்து எல்லா பார்ட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது 6th, 7th, 8th, 9th இதில் இருக்க எல்லா மெஷர்மெண்ட் டாப்பிக்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருந்தாலும் 1-2 பாயிண்ட் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுவேன். அதுக்காக தான் வந்து புக்கை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட போகிறேன். அதாவது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம 6th சயின்ஸில் வந்து மெஷர்மெண்ட் வந்து புக்கில் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு 7 அடிப்படை அலகுகள் இருக்குது. அதாவது 7 basic SI units இருக்குது. அதான் வந்து இங்கே கொடுத்துருக்கான் சரிங்களா. இதை வந்து உங்களுக்கு இதோட ஷார்ட்கட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு கெல்வின் வந்து எதோட யூனிட்டு, டெம்பரேச்சரோட யூனிட் தான் கெல்வின். மீட்டர் வந்து டிஸ்டன்ஸோட யூனிட். ஆம்பியர் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட். செகண்ட் வந்து டைமோட யூனிட். மோலுங்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட்டு. கிலோகிராமுங்கிறது மாஸோட யூனிட். கேண்டலாங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டோட யூனிட் சரிங்களா. இந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் முக்கால்வாசி மித்ததெல்லாம் டிரைவ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இப்போ மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்பிளையும் வந்து கெல்வின் மீட்டர் அப்படின்லாம் கேட்கறதில்ல, அதோட சிம்பிள்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதை தான் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்து இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கெல்வின் கேட்டாங்கன்னா கேபிட்டல் கே சிம்பிள், மீட்டர்னா ஸ்மால் எம், ஆம்பையர்னா கேபிட்டல் ஏ, செகண்ட்னா எஸ், மோல்னா வந்து ஸ்மால் MOL போடணும், கிலோகிராம்னா கே கேபிட்டல் ஜி ஸ்மால், கேண்டலானா ஸ்மால் சி ஸ்மால் டி சரிங்களா. இதெல்லாம் வந்து மறக்காமல் படிச்சு வச்சுங்க. ஏன்னா இப்போலாம் வந்து அதிகமாக சிம்பிள்ஸ் தான் கேட்கலாம். இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்ஸை வந்து எங்கெங்கே டே டு டே லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம், அடுத்தது வந்து லென்த்து மாஸ் டைமோட டெஃபினிஷன், அடுத்தது யூனிட்னா என்ன சப் யூனிட்னா என்ன. அதாவது இப்போ யூனிட்னா வந்து மீட்டருங்கிறது வந்து நம்ம 7 அடிப்படை அளவு. அதாவது யூனிட்னா வந்து மீட்டர்னா யூனிட்டு, சப் யூனிட்னா அந்த கிலோமீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர், அதை பற்றிலாம் படிக்க போகிறோம். அப்புறம் எரர் எப்படி உண்டாகுது. இப்போ வந்து ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு பென்சில் அளக்குறீங்க, அது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் பென்சில், ஆனால் 10.1 சென்டிமீட்டர்னு எழுதுறீங்க, அப்போ தப்பு தானே. அந்த எரர் எப்படி நடக்குது அதை வந்து அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதான் இந்த பாயிண்ட்டு. அடுத்தது வந்து மெஷரிங் டூல்ஸ்லாம் என்ன இருக்குது, மெஷரிங் டேப்பு, ஸ்கேலு, அப்புறம் வந்து தராசு பார்த்துக்கோங்க, பொது தராசு, எலக்ட்ரிக்கல் பேலன்ஸ், அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது அது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இந்த மெஷர்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா 7000 மீட்டர் எப்படி கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுவேன், 1 கிலோமீட்டரை வந்து எப்படி மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவேன், அதான் ப்ராப்ளம் ஓகேங்களா. இப்போ நம்ம லெசன்ஸ்குள்ளே போகலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள் எதாவது ரொம்ப முக்கியம். இப்போ மெஷரிங் டேப் வச்சு என்ன அழைப்பீங்க, டிஸ்டன்ஸ் அழைப்பீங்க, ஸ்டாப் கிளாக் வச்சு என்ன அழைப்பீங்க, டைமு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தராசு வச்சு என்னது மாஸ் அளப்பீங்க, அதாவது கேஜி, அடுத்தது மீட்டர் ஸ்கேல் வச்சு என்னது, மீட்டர் ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் சின்ன டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவீங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ உள்ளே போனால் இன்னுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட் மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லென்த்துனா என்னென்னா 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் சரிங்களா. இப்போ இங்கே 2 பாயிண்ட் வச்சுருங்க பார்த்தீங்களா, இதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து லென்த்து சரிங்களா. அதோட யூனிட் என்னென்னா மீட்டர், அதை எப்படி மெஷர் பண்ணுவோம், ஸ்மால் எம்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், அப்புறம் இங்கே கிலோமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மில்லிமீட்டர் சென்டிமீட்டருங்கிறது வந்து ரொம்ப சின்னதை வந்து மெஷர் பண்ணக்கூடியது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர், ரொம்ப பெருசாக மெஷர் பண்ணக்கூடியது வந்து கிலோமீட்டர், மீடியமாக இருக்கிறத மெஷர் பண்ணக்கூடியது தான் வந்து என்னது இந்த மீட்டர் அவ்வளோதான். இப்போ கிலோமீட்டர் வந்து என்னென்ன மெஷர் பண்ணுவீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ 2 ஊரோட டிஸ்டன்ஸு, 2 ஸ்டேட்டோட டிஸ்டன்ஸு, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கிலோமீட்டர் அப்படி தான் சொல்லுவீங்க சரிங்களா. இது பாருங்கள் இது ரொம்ப முக்கியம். இதோட ஷார்ட்கட்டும் நான் உங்களுக்கு பழைய வீடியோலேயே கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். இதெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி வர ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா. அதனால் இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கான். டீச்சர் வந்து ஒரு டெஸ்கோட நீளத்தை வந்து ஸ்டூடெண்ட்டை மெஷர் பண்ண சொல்கிறாங்க அவ்வளோதான். அவங்க மெஷரிங் டேப் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. இங்கே ஒரு துணியோட அளவை வந்து மெஷர் பண்ணுற துணிக்கடைக்காரரு,
அவரும் மெஷரிங் டேப் வச்சிருக்காரு, அவரு மெஷரிங் ஸ்கேலு வச்சிருப்பாரு, ஏன்னா சின்ன துணியெல்லாம் மென்ஷன் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் அந்த பாருங்க, இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், முன்னாடியே படிச்சிருப்பீங்க. அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் மீட்டர் தெரியும், எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம் தெரியும், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம்னா செகண்ட் தெரியும். அடுத்தது பாருங்க, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா வால்யூம் கொடுத்துருக்கான், மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப். இது வந்து எப்படி வந்தது, அதாவது மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்து மீட்டர் கியூப் எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட பார்ட் ஃபோர் வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க, இந்த டேபிள்லாம் ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்ட் ஃபோர்லேயே என்னென்ன வேல்யூ எப்படி எப்படி போகணும்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெசிமீட்டரை எப்படி மீட்டரில் போடுவேன், சென்டிமீட்டர் எப்படி மீட்டரில் போடுவேன், மில்லி மீட்டரை எப்படி மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவேன், இப்படி தான் இதை மட்டும் தான் கொடுத்துருக்கானே தவிர இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ 10 டெசிமீட்டர்னா 1 மீட்ரு, 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்ரு, 1000 மில்லிமீட்டர்னா 1 மீட்ரு, இது நானோமீட்டர் ஆக்சுவலாக எப்படி இது பண்ணுவாங்கன்னா 1/1 9 0 போடணும் சரிங்களா. அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கான். இப்போ 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சரிங்களா, 1000 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கான், இதை நீங்களே போட்டு பாருங்கள் நான் சொன்னதை வச்சு சரிங்களா. இப்போ லென்த் ஆஃப் த பென்னை எப்படி மெஷர் பண்ணுவீங்க, எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க, மீட்டர் வச்சாலும் மெஷர் பண்ணுவீங்க, அது மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டிஸ்னு எப்படி மெஷர் பண்ணுவீங்க, மாஸை முக்கியமாக இந்த மாஸ்னு கேட்டாவே எதிர், நீங்கள் மாஸ்னு கேட்டாவே கண்ணை மூட்டு கிலோகிராம் அப்படிலாம் என்னது கிராம், இது ரெண்டில் தான் மேக்ஸிமம் மெஷர் பண்ணுவீங்க சரிங்களா, ஈஸியாக போடலாம். அடுத்தது டைம் டேக்கன் டு ஃபினிஷ் 100 மீட்டர் ரேஸ், இதெல்லாம் பார்த்தாவே இது என்னது செகண்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள், இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல சரிங்களா. அடுத்து வந்து நம்ம எரர், எரர் எப்படி அக்கர் ஆகுது, ரொம்ப சிம்பிளாக கீழே கொடுத்துருக்கேன், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏபிசி மூணு பொசிஷனில், ஏபிசி மூணு பொசிஷன்லேருந்து கீழே வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்க, எந்த பொசிஷன் இதில் கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா பி மட்டும்தான் கரெக்ட், ஏவும் தப்பு சியும் தப்பு. பி பொசிஷன்லேருந்து பார்த்தா மட்டும்தான் ரெண்டு சைடுமே தெரியும், ஸோ பி இஸ் கரெக்ட். எந்த பொருளை மெஷர் பண்ணாலும் நீங்கள் பி எப்படி மெஷர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பார்த்து மெஷர் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மாஸ், இதை உங்களுக்கு போன கிளாஸ்லேயும் நடத்திட்டேன், இதோ வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினேஷனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, மாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை சேர்த்திங்கன்னா அதுதான் வெயிட். ரொம்ப சிம்பிள், மாஸ்னால் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேர்த்தா அது வெயிட், அவ்வளோதான். மாஸோட யூனிட் உங்களுக்கு தெரியும் கிலோகிராம், அதாவது கேஜியில் மெஷர் பண்ணுவீங்க. வெயிட்னா உங்க நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நியூட்டன், அது இந்த கிளாஸ்ல தான் நீங்க ஹையர் கிளாஸ்ல வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. கேஜி எம்எஸ் மைனஸ் 2 வரும், அதான் நியூட்டன். மாசு வெயிட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இதுவும் மறந்துடக்கூடாதுன்னா மாசு ஒன்று தான் வெயிட்டு ஒன்று தான் சரிங்களா. அப்போ வந்து மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெயிட், இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள், மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெயிட், மாசு வெயிட்டு மேக்ஸிமம் ஈக்குவல் தான். என்ன வெயிட்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்ட் ஆகுது அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஹெவினஸ், ஹெவினஸ் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ ரெண்டு கை இருக்குது, ஒரு கை, ஒரு கை மேலே என்ன வைக்கிறீங்க பேப்பர் வைக்கிறீங்க, இன்னொரு கை மேலே வந்து நோட்டு வைக்கிறீங்க, எது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நோட்டு தானே வெயிட்டாக இருக்கும், ஏன்னா என்னது நோட்டில் தான் வந்து வெயிட் அதிகம் ஃபோர்ஸ் அதிகம். அப்போ என்னது நோட்டு வந்து உங்களை வந்து புவியீர்ப்பு விசையை நோக்கி கீழே இழுக்குது, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக ஆக்ட் ஆகுது, அதனால தான் அது உனக்கு வெயிட்டாக தெரியுது. இதை பார்த்தீங்கனாவே தெரியும், நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், அதாவது பூமியில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 3 இருக்குல்ல, 3 விட அதிகம், அதனால தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 1 மடங்காக இருந்தால் பூமி இது 3 வந்து 6 மடங்கு கம்மியாக இருக்கும், அதனால தான் த மூன்ஸ் கிராவிடேஷனல் புல் இஸ் 1/6 ஆஃப் த மூன், புரியுதுங்களா, அங்கே வந்து 6 மடங்கு கம்மியாக இருக்கும் 3, அதான் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டும் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்களா. 1000 மில்லிகிராம்னா 1 கிராம், 1000 கிராம்னா 1 கிலோகிராம், 1 மெட்ரிக் டன்னா 1000 கிலோகிராம், இதை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வைக்கணும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்து வந்துட்டு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடத்தி போட்டால் பீம் பேலன்ஸ் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க தான், இதோட தானே பொது தராசு. இது எப்படி ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக, இங்கே 1 கிலோ கல் வைப்பீங்களா, இங்கே 1 கிலோக்கு வெங்காயம் போட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் நடுவில் இருக்க முள்ளு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், அவ்வளோதான் இதோட ஒர்க்கிங், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தொட்டாங்குச்சியெலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் என்னது விளாண்டுருப்பீங்க,
தொட்டாங்க வச்சு ரெண்டு பக்கம் கயிறு கட்டி உள்ள கல் மண்லாம் போட்டு எது வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சைடு அப்படின்னு பார்க்குறதுக்காக. எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், என்ன தெரியுங்களா? இங்கே இருக்காங்க பாருங்க. அதாவது என்னது, அக்யூரட்டுங்கிற அந்த வார்த்தையை மட்டும் மறந்துடவே கூடாது. இருக்கிறதுலே எது வந்து ரொம்ப அக்யூரேட் மெஷர்மெண்ட்னா அது வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பேலன்ஸை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். பொதுத்தரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் காட்டாது, ஓகேங்களா? இதுதான் ரொம்ப அக்யூரேட். அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் பேலன்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. அதனால தான் காய்கறி கடையெல்லாம் இப்போ இதை கொண்டு வந்துட்டான். முதல்லலாம் என்னது, முதல்லாம் இதை வச்சு மட்டும்தான் காய்கறி இழப்பாங்க. இப்போலாம் காய்கறி கடைக்கே இதான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது எங்கேயுமே யூஸ் பண்ணுறதே மேக்ஸிமம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டைம் அப்படின்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டைமை வச்சு உங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து டைம்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்கானா, அதாவது நான் பல்சஸ், நம்ம கையில் பல்சஸை மெஷர் பண்ணக்கூடியது, நம்ம ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணக்கூடியது, அப்புறம் என்னது நம்ம டே நைட்டு 12 hours இதெல்லாம் தெரியும்ல, அது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் டைமை பற்றி இந்த லெசனில் வந்து ரொம்ப வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த சாண்டில் கிளாக், இது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கூட பார்த்துருப்பீங்க ஆக்டிவிட்டி எல்லாம். சாண்டில் கிளாக் வந்து பழைய காலத்தில் வந்து டைமை வந்து கணக்கில் வந்து யூஸ் பண்ணாதான் இந்த சாண்டில் கிளாக், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கடைசியாக அந்த பாக்ஸ் க்வெஸ்சன் கொடுத்துருக்கான். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதையும் படித்து வச்சுக்கோங்க. அதாவது ஓடோமீட்டர், ஓடோமீட்டர்னு என்னென்னா பஸ்ஸிலலாம் நிறையா பொருத்திருப்பாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படின்னு சொல்லி முன்னாடியே வச்சுருப்பான். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போனீங்கன்னா அந்த மீட்டர் வந்து பஸ்ஸை வந்து ஆஃப் பண்ணிடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம். மெட்ரிக் சிஸ்டமை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க தான். எப்போனா 1790 1790 ஆனால் நம்ம வந்து எஸ் யூனிட்ஸை எப்போ ஃபார்ம் பண்ணோம், 1960 தான் ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல். ஸ்கேலை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெட்வெல். அதாவது உங்களுக்கு யார், உங்களுக்கு லைட்டு கண்டுபிடிச்சவர் யார், அப்புறம் வந்து டெலிஃபோன் கண்டுபிடிச்சவர் யார், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஸ்கேல் கண்டுபிடிச்சவரெல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க, திடீர்னு எக்ஸாமில் கேட்கலாம். வில்லியம் பெட்வெல் எப்போனா 16th century. நெக்ஸ்ட்டு நம்ம நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது, சரிங்களா? இதான் முக்கியம். நம்ம நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி வந்து டெல்லியில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஆராய்ச்சி மையத்தோட சென்டர் வந்து டெல்லியாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒன்று ரெண்டு மட்டும் மாறி இருக்கும் ஹைதராபாத், அது மாதிரிக்கு. இது நெக்ஸ்ட்டு வந்து 1 kg, அதாவது 1 kg ஈக்குவலாக ஒரு ஒரு கம்பி வச்சுருக்காங்க, அதாவது பார் மாதிரி. அதை வந்து பிளாட்டினம் இரிடியம் அலாய் அப்படிம்பாங்க. அது எங்கே இருக்குன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது, சரிங்களா? அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1889 1889 அதை வந்து அங்கே வச்சுருக்காங்க, சரிங்களா? 1 kg ஈக்குவலாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கான், சரிங்களா? இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. ஆனால் ஆன்சர் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக போவேன். அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த கொஸ்டின் டவுட்டு எந்த இடத்துல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸில், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் எல்லாத்தையும் நான் உள்ளேயே கவர் பண்ணிட்டேன். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன், ஆனால் எந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் கிடையாது. அடுத்தது சூஸ் பாருங்கள், ஹைட் ஆஃப் த ட்ரீயை வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஹைட் ஆஃப் த ட்ரீனா கண்டிப்பாக மெஷரிங் டேபிளை மட்டும்தான். மீட்டர் ஸ்கேல், மீட்டர் ராடு, பிளாஸ்டிக் ரூலெலாம் இருந்தது ரொம்ப சின்ன யூனிட், அதை வச்சுலாம் மெஷர் பண்ண முடியாது. கண்டிப்பாக மெஷரிங் டேபிளை தான் மெஷர் பண்ண முடியும். அடுத்தது 7 meters எப்படி சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியும் 1 meter என்னது 100 cm, அப்போ 7 meters 700 cm, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு. ஒன்றும் இல்லை, எந்த பொருளை வந்து நீங்கள் அளவிடுறீங்களோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ ஸ்கேலை வச்சு ஒரு கயிறு அளக்குறீங்களா, அந்த கயிறு தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, சரிங்களா? அடுத்தது இந்த க்வெஸ்சனை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் போன வீடியோலேயே. எது வந்து இருக்கிறதுலே பெருசு, கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு பெருசு, அடுத்தது மீட்டர், அடுத்தது சென்டிமீட்டர், அடுத்தது மில்லிமீட்டர். அப்போ இருக்கிறதே ரொம்ப பெருசு கிலோமீட்டர், ரொம்ப சின்னது மில்லிமீட்டர். இந்த சிம்பிள் எல்லாமே கிரேட்டர் தென் சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கான் பாருங்கள், எரர்லாம் எப்படி அக்கராகும்னு நம்ம ஒரு க்வெஸ்சன் பார்த்த பார்த்தீங்களா, அதான் கொடுத்துருக்கான். நீங்கள் எப்படி பார்த்து அழைப்பீங்க, லெஃப்ட் சைட்லேருந்து பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. ரைட் சைடா? கண்டிப்பாக இல்லை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எனிவேர் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ். அப்புறம் என்னது உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பார்ப்பீங்களா? அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக என்னது வெர்டிக்கலாக தான் பார்க்கணும். ஏன்னா டிரைகிராமில் பியோட போஷன் எங்கே இருந்தது, நேராக மட்டும்தான் இருந்தது. பொருள் எங்கே இருக்குன்னா நீங்கள் மேலேருந்து பார்த்தா மெஷர் பண்ணணும், அப்போ தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு
ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மேட்ச்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நடத்துகிறேன். சரிங்களா? இப்போ எங்கெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். நானோ கொடுத்துருக்கானா? நானோலாம் என்னது ரொம்ப ஈஸி, 10^-9 தான் ஈஸி. அதில் கிலோனா என்னது 10^3. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு என்னது ஆக்சுவலாக மெஷர்மெண்ட் பார்ட் 4 வீடியோவில் கிளியராக நடத்திட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் பார்ட் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, இந்த 4 பார்ட்டையும் பார்த்தீங்கனாவே நீங்கள் எந்த க்வெஸ்சனாக இருந்தாலும் அசால்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோ கிளியராக தான் நடத்தியிருப்பேன். சரிங்களா? அதனால் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்க தயங்கப்படாதீங்க. சரிங்களா? எதாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கனவிலும் கற்போம். நன்றி.